அங்கே போயிடலாம். அங்கே தான் இடம் இருக்கலாம். நீங்கள் அப்படியே வாங்க ஐயா, கொஞ்சம் வழி நீங்கள் கொஞ்சம் வழி கொஞ்சம் அங்கே எடுத்துக்கலாம். ஐயா பின்னாடி சார், ரைட் சார், ஹாய் சார். அடுத்து படத்தின் நாயகன் அன்பு ஹரிஷ் கல்யாண் அவர்களை வந்து நம்ம பல படம் இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு ஹீரோக்கு கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி கிடைச்சிச்சுன்னா அது சூப்பரான ஒரு விஷயம், அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் அர்த்தம். ஆனா அது வந்து சிட்டிக்கு ரூரலுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா நம்ம படங்களை பாக்குறோம். ஸோ இது எப்படி அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டியில வந்து நம்மளுடைய யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா தன்னை வந்து நிரூபணி, தன்னோட ஓன் கிரவுண்ட்ல நான் யாருன்னு நிரூபிச்சுட்டு இப்ப வெளியூர் கிரவுண்டுக்கு போய் நான் யாரு அப்படின்றத வந்து நிரூபிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் சிட்டி ரூரல் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஜானஸையும் படம் பண்ணி நம்மளை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அந்த சந்தோஷம் அப்படின்றது படம் பார்த்து எல்லாருமே இருக்கு. ஸோ யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் அன்பு என்ற ஹரிஷ் கான் அவர்களை அன்புடன் வணக்கம். ஃப்ரெஷ்ஷோ இன்னைக்கு எல்லாரும் மீட் பண்ண முடியல, சபரிமலைக்கு போயிருந்தேன். மலைக்கு போயிட்டு கீழே இறங்கணுன்னு டேரக்டர் ஃபோன் அடிச்சு கேட்டேன். ஒரு டிக் அடிச்சிட்டார் அவர். நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ, நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் எங்கள் படத்துக்கு. யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல, ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை. இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தியேட்டரிக்கல் சக்ஸஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்குது. ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு படம் ஜெயிக்குது, நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வந்து மைக்கில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நாங்கள் நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னார், நாங்கள் உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்டு அந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக டேரக்டர் உங்கள் தம்பி பேர் அன்பு சொன்னீங்க இல்லையா, ஸோ நானும் பிரதர் தான், பிரதர் மாதிரியெலாம் இல்லை பிரதர்லாம். ஸோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அது ரைட்டிங், அவர் எல்லாருமே அவர் ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க, 4-5 ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர். ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அது பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இன்றைக்கி படத்தை வந்து ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஹிட் ஆகும், நல்ல படம் எடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது. ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழ் தான் போய் சேரணும். அப்புறம் இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கல, எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ ரெண்டுமே கிடச்சதுலேருந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார், அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அவர் டேரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சாருடைய வெறித்தனமான ரசிகன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். பட் அந்த அவர் ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும் போது, அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையாகவே கேப்டன் சாருடைய பிளெஸ்ஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷனில் எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம். ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது, அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க, நாங்கள் அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த
நிறைய இருக்குது, கொஞ்சம் அப்படியே ஜம்பிளாக இருக்குமாங்க. ஓகே, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத, எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு. பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப கொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மூமெண்ட்டை. ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அது மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்த எங்களுடைய ப்ரெஸ்ஸு, மீடியா, அப்புறம் யுவர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே மக்கள், ஆடியன்ஸ், நீங்கள் வந்து இதை இவ்வளோ கொண்டாடி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்கல. உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே வணக்கம். பதட்டத்தில், அதாவது இந்த ஸ்கிரிப்ட் நான் படித்த உடனே அந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் தமிழ் கிட்டே. ஸோ அது தினேஷ் அண்ணன் அக்செப்ட் பண்ணி பண்ணதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவரும் ஹீரோவாக, அதாவது வயசை ஏற்றி நடித்து அதை 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 இன்னைக்கு வந்து பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு வந்து விஜயகாந்த் சாருக்கு அப்புறமா இவரையும் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அவருடைய சீன்ஸ், அவருடைய என்ட்ரி அண்ட் அந்த கிரிக்கெட் அவர் பேட்டிங் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ தினேஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட ஒர்க் பண்ணது ஒரு மை ப்ளெஷர். தேங்க்யூ.